இந்தியாவை ரொம்ப பாதிக்கக்கூடிய வியாதி இருதய வியாதி. இது முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை நம்ம முன்கூட்டியே அறிய முடியும். ஆரம்பத்தில் அது வந்து சைலண்டாக தான் இருக்கும். இருதய செயலிழப்புன்னா என்ன அப்படின்னா, பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் பற்றி நான் பேச போகிறேன். இந்த டாபிக் வந்து ரொம்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக், பிடித்தமான டாபிக்கு. ஹார்ட் ஃபெயிலியர், இந்த மாதிரி பிரச்சனை வியாதி மக்களுக்கு வரக்கூடாது நாங்கள் வேண்டிக்கிறோம். எதனாலன்னா, இப்போ இந்தியாவை ரொம்ப பாதிக்கக்கூடிய வியாதி இருதய வியாதி. அந்த இருதய வியாதியிலே இருதய செயலிழப்பு, ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஆரம்பத்தில் அது வந்து சைலண்ட்டாக தான் இருக்கும். நடந்தால் மூச்சு வாங்குறது, ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தால் மூச்சு வாங்குறது, அப்புறம் 100 மீட்டர் நடந்தாலே மூச்சு வாங்குறது. இறுதி செயல்பா குறையும் போது ஈவன் வீட்டில் பாத்ரூம் போயிட்டு வந்தாலும் மூச்சு வாங்கும். இதுதான் நியூயார்க் ஹார்ட் அசோசியேஷன் Class 1 to 4 நாங்கள் சொல்கிறது. இந்த மாதிரி அந்த ஹார்ட் ஃபெயிலியர் சிம்டம் வந்து கிராஜுவலாக அதிகமாகிறது. இதுதான் இறுதி செயல்போட அறிகுறி. இந்தியாவில் தான் உலகத்துக்கு அதிகமாக இது பாதிக்கப்பட்டிருக்கு. மக்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருதய செயலிழப்பு, ஹார்ட் ஃபெயிலியர் வியாதியால் 1 ஆண்டு பாதிக்கப்படுறாங்க. இதில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் ஒரு ஆண்டு இறந்துருதாங்க. கிட்டத்தட்ட இதில் 50% மக்கள் 5 வருஷத்தில் இறந்துருதாங்க. இது கேன்சரில் உள்ள இறப்பை விட அதிகமாக இருக்குது. இது முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை நம்ம முன்கூட்டியே அறிய முடியும். கரெக்டான முறையில் அதை டெஸ்ட் பண்ணி, அது கரெக்டான வைத்தியம் பண்ணி அதை சரி பண்ண முடியும். நம்ம இருதய செயலிழப்பையும் குறைக்க இம்ப்ரூவ் பண்ண முடியும், தடுக்க முடியும், மரணத்தை தடுக்க முடியும். இந்த இருதய செயலிழப்புக்கு அருமையான மருந்துகள்லாம் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இருதயத்தில் 4 அறைகள் இருக்குது. வலது பக்கம் உள்ள மேலறை உடல் மேல் பக்கத்தில் இருந்த தலை கை காலிலிருந்து அசுத்திரத்தை வாங்குது. வலது கீழறை, ரைட் வென்ட்ரிக்கல் சொல்லக்கூடிய வலது கீழறை, கால் வயிறு உடலில் கீழ்பகுதியிலிருந்து அசுத்திரத்தை வாங்குது. அசுத்திரத்தை என்ன அப்படின்னா, சர்க்குலேட் பண்ணிவிட்டு ஆக்சிஜன்லாம் எடுத்ததுக்கு பிறகு கார்பன் டை ஆக்சைடு லோட் பண்ண வரக்கூடிய தான் அசுத்தரத்தம். அதை வலது மேலறை உடல் மேல் பகுதியிலிருந்தும் கீழ்பகுதியிலும் வாங்குது. இது வந்து இன்ஃபீரியர் வேணக்காவ சுப்பீரியர் வேணக்காவல் உள்ள ரத்த குழாய்கள் பேருது. ஸோ வலது மேலறையிலிருந்து அது கீழே வலது கீழறைக்கு அது பம்ப் பண்ணுது. வலது கீழறை ரைட் வென்ட்ரிக்கிலிருந்து அது லங்ஸுக்கு பம்ப் பண்ணப்படுது. இது வலது பக்கம் நடக்கிற வேலை. ரைட் சைடில் பம்புது அது வேலை, அசுத்திரத்தை வாங்கி உடம்பு ஃபுல்லாக இருந்து எடுத்து லங்ஸுக்கு அனுப்புறது, அதுதான் அதோடய வேலை. லங்ஸில் என்ன பண்ணுது, அது ஆக்சிஜன் ஏற்றிட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணிட்டு அசுத்தரத்தமான சுத்தரத்தமாக மாறிடுது. கருஞ்சிவப்பு இருக்கிறது, இளஞ்சிறப்பு ரத்தத்தை மாறிடுது அது. ஸோ பிரைட்டான இளஞ்சிறப்பு ரத்தம் வந்து பிரைட்டான கலரில், இளஞ்சிவப்பு ரத்தத்தில் சுத்தமான ரத்தம் வந்து லங்ஸில் இருந்து அது இடது மேலறைக்கு வருது. லெஃப்ட் ஏட்ரியம் சொல்லுவோம். லெஃப்ட் ஏட்ரியத்திலிருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் சொல்லக்கூடிய இடது கீழறைக்கு அது வருது. ஸோ இடது பக்கம் உள்ள இருதய பகுதி வந்து இடது மேலறை, இடது கீழறை ரெண்டும் சுத்த ரத்தத்தை அல்லது ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தத்தை லங்ஸ்லேருந்து வாங்கி உடம்பு ஃபுல்லாக பம்புடுது. ஸோ ஹார்ட் என்னென்னா, டபுள் பம்ப், டபுள் பேரல் மாதிரி டபுள் பம்ப். ரைட் சைடு தனி பம்ப்பு, லெஃப்ட் சைடு தனி பம்ப்பு, ரெண்டு பம்பு ஒட்டியிருக்கிறது தான் ஹார்ட்டு. ஸோ ஹார்ட்டில் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னா என்னென்னா, இருதய செயலிழப்பு இடது பக்கம் மட்டும் இருக்கலாம், வலது பக்கம் மட்டும் இருக்கலாம், சிலருக்கு ரெண்டுமே சேர்ந்து இருக்கலாம். இது ஒன்று ஒன்றா பார்ப்போம். முக்கியமான இருதய செயலிழப்புன்னா என்ன அப்படின்னா, இடது பக்கம் உள்ள ஹார்ட் ஃபெயிலியராக தான். இடது பக்கம் உள்ள ஹார்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது பம்ப் பண்ணி உடம்புல ரத்தம் செலுத்தப்படுது அப்படின்னு. ஸோ அதனால தான் எல்லா உறுப்புகளுக்கும், பிரெயின்லேருந்து கீழே டோஸ் வரைக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன், நியூட்ரிஷன், வைட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே ரீச் ஆகுது. ஸோ சரியான முறையில் பம்ப் பண்ணி போகலன்னா அதுக்குள்ளே நியூட்ரிஷன், ஆக்சிஜன் போகாதனால ஒன்று ஒன்றா அதோடைய சேஞ்சஸ், சிம்டம் வர ஆரம்பிக்கும். அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இடது வென்ட்ரிக்கிள் பம்ப் பண்ணி அனுப்பலைன்னா அது டைலேட் ஆக ஆரம்பிக்கும். அதில் வந்து எப்படின்னா, 100 மில்லி பம்ப் பண்ண வேண்டிய இடத்துல அது வந்து 40 மில்லி பம்ப் அடிச்சுன்னா, நாங்கள் எக்கோ பண்ணும்போது தெரியும், அது எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். நார்மல் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் வந்து 50-60% தான் பம்ப் பண்ணுது. மைல்டாக லேஸாக இருக்குது எடுத்துக்கலாம். அதை 40-50% தான் பம்ப் பண்ணுது அப்படின்னா அது மாடரேட் எடுத்துக்கலாம். 40% கீழே தான் பம்ப் பண்ணுது, சிவியராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி கிரேடிங் பண்ண முடியும் நம்ம. இதை ஈஸியாக எக்கோ கார்டியோகிராம் மூலம் இதை பார்க்க முடியும்.
ஸோ அப்போ என்ன ஆகுது, இப்போ 40 மில்லியை பம்படுது, அது 30 மில்லியை பம்படுதுன்னா ரெமினி 70 மில்லி உள்ளே தங்கிடுது. ஸோ அடுத்தும் அடுத்து 30 மில்லி எழுதி தங்குது. அப்படி ரொம்ப தேங்கும் போது இருதயம் டைலேட்டாக ஆரம்பிக்குது, ரத்தம் ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கில் ரத்தம் தங்கி இருக்கும்போது அங்கே ப்ரெஷர் கூடி லெஃப்ட் ஏட்ரியம் இருதய மேலறையில் இடது பக்கம் உள்ள மேலறையும் டைலேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அது எங்கேருந்து பிளட் வாங்குது, லங்ஸ்லேருந்து. ஸோ லங்ஸ் ரிட்டர்ன் ஆகாமல் பிளட் ஸ்டாக்னேட் ஆகுது. ஸோ அதனால் லங்ஸில் ரத்தம் தங்கும் போது கஞ்சஷன், லங் கஞ்சஷன், சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய லங்ஸ் வந்து ஈரமான வெட்டான ஸ்பாஞ்ச் மாதிரி ஆயிரும். ஸோ நீர் தேங்க ஆரம்பிச்சிடும் லங்ஸில். ஸோ ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடிய லங்ஸ் வந்து ஹார்டாயிரும், வெட்டான ஸ்பாஞ்ச் ஆயிரும். ஸோ லங்ஸ் ஸ்டிஃப் ஆயிடுது. அப்போ தான் மூச்சு வாங்கிறது காரணம். ஸோ நீங்கள் 1 கிலோமீட்டர் நடக்கும்போது அதை மூச்சு வாங்குறது, கடுத்து 100 மீட்டர்லேயும் நடக்க வாங்கச்சு ஸ்டிஃபாகிறதுனால. ஸோ மூச்சு வாங்குறது தான் முதல் அறிகுறி. சரி, ரெகுலராக வாக்கிங் போகிறவங்களுக்கு, 2 கிலோமீட்டர்ஸ் போகிறவங்களுக்கு திடீர்னு போக முடியல, 1.5 கிலோமீட்டர் போன உடனே மூச்சு வாங்குதுன்னா பிரச்சனை ஆரம்பிக்குன்னு அர்த்தம். ஸோ பிகினிங்லேயும் வர முடியும். ஸோ உங்கள் கண்டிஷன் நீங்கள் அறியதுக்காகவே நீங்கள் வாக்கிங் போயாகணும். நீங்கள் வாக்கிங்கே போகாமல் அமைதியாக வீட்டில் ரெஸ்ட்ரிக்டட் ஆக்டிவிட்டி, வீட்டுக்குள்ளே ரெஸ்டில் இருந்தீங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது சைலண்ட்டாக உள்ள வியாதி இருக்கிறதே தெரியாது. இல்லை என்ன அப்படின்னா, ரெகுலர் வாக்கிங் போகிறது உங்கள் ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்கள் வியாதியோடைய அறிகுறியை முன்கூட்டியே உங்களுக்கு தெரிய வைக்கும். அப்போ தான் நீங்கள் சீக்கிரம் ஆரம்பத்தில் வர முடியும், எங்களால் தடுக்க முடியும், மரணத்தை தவிர்க்க முடியும். நைட்டு 10 மணிக்கு படுக்க போவாங்க, நல்லா 2 மணிக்கு 3 மணிக்கு எழுந்து உட்காந்து மூச்சுவாங்க. உங்களுக்கு வலது பக்கம் இறுதி செயலப்பு இருக்குது. எப்படின்னா ஜென்ரல் டைட்னஸ் இருக்கும் அவங்களுக்கு, அது வந்து லோ பெர்ஃபியூஷன்னால வரக்கூடியது. இப்போ 3D எக்கோ 4D எக்கோ எல்லாம் வந்திருக்கு. அதனால் பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. இது போன்ற பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.